காரைக்குடியை சேர்ந்த உலக அளவில் ஃபேமஸான பார்க்கும் போதே பார்ப்பவர்களை நடுநடுங்க வைக்கும் பிரபல ரவுடி ஹெச் ராஜா அவர்களின் சிஷ்யன் எஸ் ஆர் தேவர் என்பவர் பாஜகவில் மாலை மரியாதைகளோடு அண்ணாமலை அவர்கள் இணைத்திருக்கிறார். இப்படி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுடைய கூடாரமாக செயல்பட்டு வருகிறதா தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி? என்ன ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, எப்படி குஜராத்தில் அமித்ஷா வந்து ஒரு கலவரம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாரோ அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் கையாண்டு கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறியா? அது என்ன உங்கள் கட்சியில் பாலியல் ஜல்சா கட்சியில் கலவாணி பைய, அயோக்கிய பைய, முள்ளமாரி பைய, அப்புறம் முடிச்ச வைக்க பைய, கொலகாரன் அவன் இவன், அப்புறம் வந்து இந்த தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு இதில் யார் டாப் டென்னில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து அவங்கள லிஸ்ட்டு போட்டு வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்களோ கட்சிக்கு எவன்லாம் எடுக்கலாம்னு? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கடந்த சில நாட்களாக தமிழக பாஜகவில் குற்ற பின்னணி கொண்டவங்களை கட்சியில சேர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது என்னன்னா, குண்டர்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியவே நாங்க வந்து மாநில தலைவரா வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு பிஜேபியை சார்ந்த சங்கிகள்லாம் கூவிட்டு இருக்கும்போது, அதுவும் அந்த ஐபிஎஸ் அதிகாரி பாஜகவுடைய தலைவராக ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஐபிஎஸ் பதவியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்த இங்கே பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்ட்டு நம்ம தீர விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி அயோக்கிய பயலுக, ரவுடி பயலுக, கலவாணி பயலுக இவங்க எல்லாருமே பிஜேபியில் தான் இருக்கிறாங்க மெம்பராக. அதெல்லாம் யார் யார், இவங்க எல்லாம் எப்படி சேர்றாங்க? இந்த கலவாணி பய கலவாணி பயலோட தான் கூட்டு வச்சுப்பான், ரவுடி பய ரவுடி பயலோட தான் கூட்டு வச்சுப்பான் அப்படின்ற கதையாட்டம் இருக்குது. இதெல்லாம் யார் யார் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் என்னென்ன மாதிரியான ரவுடிகள் இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான களவாணி பயல்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வட சென்னையினுடைய பிரபலமான ரவுடி கல்வெட்டு ரவி, இவர் மேலே 6 கொலை வழக்கு, 8 கொலை முயற்சி வழக்கு இருக்குது, மொத்தமாக ஒரு வழிப்பறி அப்படின்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. 6 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் லிஸ்ட்லயும் தலைவன் பேர் இருக்குதுன்னு பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வட சென்னையில ரவுடிசம் செஞ்சுக்கிட்டு இருந்த கல்வெட்டு ரவிய சில நாட்களுக்கு முன்பு பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகளுடைய முன்னிலையில அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு சால்வை போத்தி மாலை மரியாதையோட தலைவனை பாரதிய ஜனதா கட்சியில மெம்பரா சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்ததா லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற காவல் நிலையங்கள்ல ஏராளமான கொலை வழக்குகள், கொள்ளை, வழிப்பறி, ஆட்கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களை செய்யற பிரபலமான ஒரு ரவுடி முரளி அப்படின்ற முரளிதரன் அப்படின்றவருக்கு தமிழக பாலியல் ஜல்சா கட்சியில, அதுவும் இளைஞர் அணியில முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட் போட்ட பார்த்ததுல அடுத்த ஆள் யாருன்னா, சக்தி அப்படின்ற சத்யராஜ். இவர் மேல கிட்டத்தட்ட 10 கொலை முயற்சி வழக்குகள் இவர் மேல இருக்குதான், காவல் நிலையத்தில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். இந்த மனுஷன் குண்டர் தடுப்பு சட்டத்துல 2 வாட்டி ஜெயிலுக்கும் போயிருக்கிறாப்ல. இந்த சத்யராஜ் பாஜகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம், நாங்கள்லாம் மோடி கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்லி சில பல வசதிகளோட தலைவன் வந்து ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்லையா? இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கழுது நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியில ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ரவுடி ஆகுது, ஒரு அக்யூஸ்ட் ஆகுது, ஒரு கிரிமினல் ஆகுது இருந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ரவுடிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்குது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக நம்ம ஐபிஎஸ் அதிகாரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கிறாப்ல. மிகப்பெரிய ஐபிஎஸ்லாம் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களை தலைவராக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லி கம்பு சுத்துற சங்கிகள் எல்லாம் அண்ணாமலை செய்யக்கூடிய இந்த வேலையை பார்த்து எதுவும் பேச முடியாம பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளா கட்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்பை கொடுக்காம இப்போ வந்தவங்க, அதாவது நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம், அதாவது அவங்க செய்யக்கூடிய குற்ற செயல்களில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு அரசியல் பலம் வேணும், ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் பல பேர் இணைகிறாங்க. இதுக்கு வந்து உடந்தையாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அதுவும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அதுக்கு தலைமை வகிக்கிறாப்ல. இது எவ்வளோ பெரிய ஒரு தேச விரோத கும்பலை, சட்டவிரோத கும்பலை கூப்பிட்டு வச்சு கட்சிக்குள்ள மெம்பரா சேர்க்கறதுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான தனம் தெரியுமா?
அதாவது ஒரு கட்சி எதுக்காக இருக்குது அப்படின்னாக்கா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை முன் வச்சு அரசாங்கத்துக்கிட்ட போராடி அவங்களுக்கு பெற்றுத்தர்றதுக்காக, மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்காக, அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பேசி அல்லது போராடி நல்லது பண்ணுறதுக்காக தான் கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ரவுடி பயல்களை, பொறுக்கி பயல்களை, களவாணி பயல்களை, அயோக்கிய பயல்களை, கவர்ச்சி கண்ணிகளை, அப்புறம் அந்த கவர்ச்சி கண்ணிகளையே வந்து கசமசாம் பண்ணக்கூடிய அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த சொறி பிடிச்ச வெறி பிடிச்ச நாய்களுக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னாக்கா அது நம்ம பாலியல் ஜல்சா கட்சி தான். இல்லை இல்லை இல்லை, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இவங்களுக்கு கமலாலயத்தில் கெட் டுகெதர் பார்ட்டி ஒரு மாதத்துக்கு வேறு நடத்துகிறாங்க. இது கமலாலயமா அல்லது வேறு ஏதாச்சா? அதை வந்து இப்போ எப்படி நான் சொல்கிறது, அதை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து மது, மாது, சூது இது மூணுமே எங்களுக்கு பிடிக்காது. நான் வந்து ஓரளவுக்கு கண்ணியமாக பேச வேண்டும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். வாயை கிளறிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வேற போராட்டம் வேற பண்ணுறாங்க. என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ, அக்க போர் எதில் இருந்து எதை திருட போகிறாங்களோ, எவனை ஏமாத்த போகிறாங்களோ, இப்போ என்னத்தை பண்ணுறது விடுங்க. சரிக்க சார் கழுத, இதுக்கெல்லாம் போய்கிட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். தமிழ்நாட்டிலேயே ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ரவுடிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சியை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா, அது இந்த மூத்திரக்குண்டி பயலுக மாட்டு சாணி மூளை படைச்ச ஒரு கட்சி அப்படின்னா அந்த கோஷ்டிக்கு பேர் பாரதிய ஜனதா கட்சி. இப்படி சில பல முக்கியமான வரலாறுகள்லாம் டச் பண்ணிக்கிட்டே பாரதிய ஜனதா கட்சி வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுடைய பட்டியலில் தற்போது இணைஞ்சிருக்கிறவர் தான் காரக்குடியை சேர்ந்த எஸ்ஆர் தேவர். அந்த ஆளுடைய பேர் மட்டும்தான் தேவர், மற்றபடி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த பேருக்கும் இந்த ஆள் பண்ணக்கூடிய இந்த வேலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வெண்ணேலா, தேவர் எவ்வளோ பெரிய ஆள், மக்கள்கிட்ட எவ்வளோ மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டில் அந்த அந்த சைடு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அவர் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அப்பப்போ சாதி கலவரம் வருமா, ஆனால் தேவர் போய் நின்னால் எல்லாரும் கப்புச்சிப்புன்னு அமைதியாகிப்பாங்களாம். என்னன்னா நல்லிணக்கத்தை கற்றுக் கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் சந்திர போஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன். கொய்யால வெள்ளக்காரங்க இவரை பார்த்து காலுகள்லாம் அப்படியே கடகடன்னு நடுங்குமா. அது மட்டும் இல்லாமல் தேவர் கூப்பிட்டார்னு சொன்னால் அத்துணை சமூகத்தை சார்ந்தவங்களும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் அவர் பின்னாடி படை திரண்டுக்கிட்டு வருவாங்களாம். ஏன்னா அவருக்கு இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய ரெண்டு கண்கள் அப்படின்ட்டு சொன்ன மனுஷன். அவர் பேரை வச்சுக்கிட்டு கொய்யால சின்ன பிள்ளைகளை இருந்து 90-80 வயசு கிளவி வரைக்கும் பலாத்காரம் செய்யக்கூடிய அயோக்கிய பெயர்களோட சேர்ந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாப்புல இந்த மனுஷன். இந்த மனுஷனை பற்றி நம்ம நிச்சயமாக பேசியே ஆகணும். ஏன்னா இவர் வச்சிருக்கிற பேரு ஊரை ஏமாத்துறதுக்காக வச்சிருக்கக்கூடிய பேரு கொய்யால. இந்த பேரை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி பல விதமான அரசியலை செய்ய போகுது. இந்த எஸ்ஆர் தேவருடைய குற்ற பின்னணியை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே அந்த ஃபைல் கட்டை தூக்கி டேபிள் மேலே போட்டு கடற்கடன்னு புரட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தலைவனுடைய ஃப்ளாஷ்பேக்கு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. காரக்குடியில் இருக்கக்கூடிய சுரேஷ் அப்படின்றவர்கிட்ட 10 லட்சம் ஓவா கேட்டு மிரட்டியதாகவும் காரைக்குடி போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணியிருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சிறையிலையும் அவரை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடிகர் ஜெவனி கணேசனுடைய மருமகன்கிட்டயே 3 கோடி ரூபாயை லவுட்டிட்டு போயிருக்கிறாரு மனுஷன். இதுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இவரை கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னா இந்த எஸ்ஆர் தேவரு இவருக்கு எதிராக செய்தி வெளியிட்ட நிருபரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பல முறை மிரட்டி இருக்கிறாப்ல. அந்த நிருபர் அளித்திருக்கக்கூடிய புகாரின் பெயர்ல காளையார் கோவில்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்குலயும் தலைவனை கைது பண்ணிருக்கிறாங்க. எத்தனை வாட்டிதான் உனக்கு கைது பண்ணுவாங்க, எத்தனை வாட்டிதான் நீ ஜெயிலுக்கு போவ, அப்பவும் நீ திருந்தல. அப்புறம் இந்த எஸ்ஆர் தேவர் மீது மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல அப்படின்னு குற்ற பின்னணிகள் தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருந்திருக்குது. தமிழகத்துல மட்டும் இல்லாம பிற மாநிலங்கள்ல எஸ்ஆர் தேவர் மீது 16க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையிலேயே இருக்குதான். இப்படி மொத்தமாக குற்ற பின்னணி கொண்டவர் தான் எஸ்ஆர் தேவர். இனிமேலும் இந்த ஆளை வெளியில விட்டோம் அப்படின்னாக்கா பொது அமைதிக்கு
பங்கம் வந்துடும் அப்படின்னு கலெக்டர் ராஜாராமன் உத்தரவின் அடிப்படையில சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் குண்டர் சட்டத்துல இவரை கைது பண்ணிருக்கிறாப்ல. இது நடந்தது 2013. கடைசியா தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு 300 கோடி ரூபாய கடனா வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லி, அதுக்கு 5 கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்ட் செலவு இருக்குது அப்படின்ட்டு சொல்லி, அவங்க கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய நவுட்டிக்கிட்டு தலைவன் காரைக்குடிக்கு, அதாவது யாருன்னா நம்ம எச்சி ராஜா இருக்கார்ல, அந்த ஊருக்கு ஓடி வந்திருக்கிறாப்ல. காரைக்குடி காரைக்குடின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு பாக்குறீங்களா? யார சொல்றேன்னு இன்னும் தெரியலையா? அதான் சொன்னனே, எச்சி ராஜான்னு. இப்படி தமிழகத்துல மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல பல குற்ற செயல்களில் ஈடுபட்ட, அதாவது வழிப்பறி, கொலை, கொள்ளை, அப்புறம் வந்து இந்த பாலியல் சர்ச்சையில் ஈடுபடுறவங்க, சட்ட பஞ்சாயத்து, வழிப்பறி, இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து லிஸ்டெல்லாம் ஒரு பட்டியலே தயாரித்து அதில் சிறந்த 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து வாலிபர் அணி, மாணவர் அணி, கட்சி, மகளிர் அணி, அந்த மாதிரி இருக்கிறது போல ரவுடிகள் அணி அப்படின்ட்டு ஒரு அணியை உருவாக்குறாங்க பாஜக காரங்க. பாஜக இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த ரவுடியை மேக் பண்றதுதான் இவங்களுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் இதோ இப்போ கூட இந்த உள்ளியா தொடப்பு குச்சி மாதிரி கிஷோர் கே சாமி இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடிகளெல்லாம் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி 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 ரவுடியெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே வந்து இணைச்சிப்பாங்க போல இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக தான் இருந்தாரா, இல்லை இந்த ரவுடிகளெல்லாம் கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாரா? இந்த படங்கள்லாம் வரும்ல, இந்த கெட்ட போலீஸ், இந்த கெட்ட போலீஸ் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லா ரவுடிங்ககிட்டையும் அப்படியே மாமூல் வாங்கினே வருவார், அவங்கள வந்து குற்ற செயலில் வந்து ஈடுபட சொல்லி சொல்லுவார். அப்புறம் இவர் வந்து என்னென்னா அந்த ஐபிஎஸ் பொறுப்பே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டை உருவாக்கிட்டு, எனக்கு இந்த ஐபிஎஸ் பொறுப்பே வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவர் தான் அந்த கேங்கினுடைய தலைவராக இருப்பார். அதை போல் இருக்குது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பண்ணக்கூடிய செயல். எப்படின்னா கேங் லீடர், கேங் லீடர் அப்படின்ற மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி என் கனவுலலாம் அடிக்கடி வந்துட்டு போகுது. தமிழக மக்கள் கண்ணுலையும் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த கனவு வந்துடும் போல இருக்குது. ஓ, இந்த வட மாநிலத்தில் எப்படி வந்து ரவுடி பழகளெல்லாம் கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு சாதி கலவரம், மத கலவரம்லாம் பண்ணுவாங்களோ, அந்த போல தமிழ்நாட்டிலையும் அதை போல ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமிடலுக்குள்ளே போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி குஜராத்தில் அமித்ஷா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணி கலவரம் பண்ணி அங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணாங்களோ, அதே போல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டிலையும் பண்ணி ஒரு ரவுடி படையை உருவாக்கி கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு திட்டமிடுறீங்களோ? ஏன்னா நீங்கள் வேற ரவுடி பயலுகிட்டேயே நீங்கள் வந்து பெரிய ஜாம்பவான் இல்லை, எலெக்ஷன் டைமில் சொன்னீங்களே கர்நாடகாவில் கேட்டுப்பார் அப்படின்ட்டு. ஸோ கர்நாடகாவில் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ? இதையெல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டிஜிபி சைலேந்திரபாபுனுடைய தலைமையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரவுடி பயலுகளையும் கைது செய்வதற்காக உத்தரவிட்டு இருக்கிறார். இவையெல்லாம் வெறும் உத்தரவாக மட்டுமல்லாமல் இந்த பாஜகவில் இணைந்து கொண்டு அராஜகங்களை செஞ்சு கொண்டிருக்கிற குற்ற பின்னணி கொண்ட ரவுடிகள் மீது, அது மட்டுமல்லாது இவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பாரதிய ஜல்சி, எனக்கே பாருங்க இப்போ ஜல்சா பட்டின்னு வருது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மீதும் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முதல்வருக்கு வைக்கப்படுகிறது. இதை பொதுமக்களும் வைக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மக்களுக்கான ஊடகம், உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஊடகம் கிங் 360 நாங்களும் முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.